ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, HVAC டிசைன்ல டாப் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து பார்ட் ஒன். காரணம் என்னன்னா, ஒரு வீடியோல நீங்க எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது, அதனால பார்ட் டூ கண்டிப்பா தொடரும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல முதல்ல நம்ம வந்து பில்டிங் இன்புட் டீடைல்ஸ் ரெக்குவயர்மெண்ட் என்ன, HVAC டிசைன் பண்றதுக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதை பேஸா வச்சுக்கிட்டு ஒரு ஹீட் லோட் கால்குலேஷன் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு மேஜர் காம்போனன்ட்ஸ் என்னென்ன தேவை, அதுக்கு என்ன வேல்யூஸ் கன்சிடர் பண்றாங்க HVAC டிசைன் பண்றதுக்கு அப்படின்றது நம்ம ஒன்னொன்னா டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அவர் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் போல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் தி இன்புட்ஸ் யூ ரெக்வயர் ஃப்ரம் கிளைண்ட் ஆர் சைட் டு டிசைன் ஏர் கண்டிஷனிங் ஃபார் எனி ஸ்பேஸ். எந்த எந்த பில்டிங்காவது ஏர் கண்டிஷனிங் டிசைன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு சில இன்புட்ஸ் தேவை இல்லையா, அதாவது கஸ்டமர் கிட்ட, அதாவது கிளைண்ட் கிட்ட. அது என்னென்ன இன்புட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓரியன்டேஷன் ஆஃப் பில்டிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பில்டிங் எந்த பக்கம் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றது. ஓகேங்களா? அது அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு. ரெண்டாவது அப்ளிகேஷன், அதாவது பிஸ்னஸ், என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ், என்ன ஆக்டிவிட்டி அங்கே செய்கிறாங்க உள்ள அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். மூணாவது ஃபிசிக்கல் டைமென்ஷன் ஆஃப் தி ஸ்பேஸ், எவ்வளோ டைமென்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏஹெச் ரூமு, பிளான்ட் ரூம், இதனுடைய சைஸ், ரூம் சைஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். மூணாவதாக சீலிங் ஹைட் எவ்வளோ, ஃபால் சீலிங் ஹைட் எவ்வளோ, இதெல்லாம் தெரியணும். அடுத்தது காலம்ஸ், பீம்ஸ், பொசிஷனு, டைமென்ஷன், அதுவும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கிளாஸ் விண்டோ முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும், அதனுடைய டைமென்ஷனு. அப்புறம் எவ்வளோ பேர் உள்ளே உட்காடுறாங்க, இல்லை எவ்வளோ ஆக்குபென்சி, நம்பர் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ், இதெல்லாம் தெரியணும். அடுத்தது லைட்டிங், என்ன மாதிரி லைட்டிங் யூஸ் பண்ணுறாங்க, அதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டைப் ஆஃப் அப்ளையன்ஸ் யூஸ்டு, ஆர் எனி ஹெவி மெஷினரி லைக் மோட்டார்ஸ் யூஸ்டு, அதாவது யூட்டிலிட்டிஸ் ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ கெப்பாசிட்டி எல்லாம் ஒன்றணும் அப்படின்றது பில்டிங்குள்ளே. ஓகேங்களா? அப்புறம் வென்டிலேஷன் என்ன தேவை, வென்டிலேஷன் ரெக்குவயர்மெண்ட் ஆஸ் பர் ஸ்டாண்டர்டு, அது பார்த்துக்கணும் நீங்கள். அடுத்த பாயிண்ட்டு சரௌண்டிங் கண்டிஷன்ஸ், ஸ்பேஸ் அபோவ் பிலோ அட்ஜஸ்டன்ட் ஆர் ஏர் கண்டிஷன்ட் ஆர் நாட், புரியுதுங்களா? சரௌண்டிங் கண்டிஷன் பற்றி தெரியணும், அது வெறும் ஏர் கண்டிஷனா இல்லையா அப்படின்றது. அப்புறம் டைப் ஆஃப் சீலிங் டிசைன் என்ன அப்படின்றது தெரியணும். எக்ஸிஸ்டிங் சர்வீசஸ் ரூட்டிங் எப்படி இருக்குது, ஃபயர் ஃபைட்டிங்கு, எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் ஷாப்லாம் எப்படி இருக்குது ரூட்டு, அது எந்த இடத்துல வருது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ட்ரெயின் டெர்மினேஷன் பாயிண்ட் என்னன்னு தெரியணும். அப்புறம் இன்டோர் அவுடோர் யூனிட் அங்கே இருக்குது, லொக்கேஷன், அது தெரியணும். அப்புறம் இன்டோர் அவுடோர் டிசைன் கண்டிஷன், நம்ம உங்கள் கிளைண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது, கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க, அதனுடைய டிசைன் கண்டிஷன் தேவைப்படுது, அவங்க என்ன ஸ்பெக் தேவைப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டைப் ஆஃப் ஆப்ரேஷன், இது வந்து கண்டினியூஸாக ஆப்ரேஷன் ஆகும், இல்லை இன்டர்மீடியட் ஏதாவது டைமிங் இருக்கா அதுக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சர்வரும் இருக்குது, யூபிஎஸ் ரூம் இருக்கு இல்லையா, அதனுடைய முக்கியம் இல்லையா, அதனுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்ட்டு தெரியணும். அப்புறம் இன்சுலேஷன் ஏதாவது இருக்கா பில்டிங்கில், வந்து அண்டர் டெக் இன்சுலேஷன் டாப் ஃப்ளோரில் இருந்ததுன்னா அதுக்கு அண்டர் டெக் ரூஃப் டாப் இருக்கு சொல்லுவாங்க, அதுக்கு அண்டர் டெக் இன்சுலேஷன் இருக்கா, அது என்ன திக்னஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி மேஜர் காம்போனன்ட்ஸ் டு பி கன்சிடர் டூரிங் ஹீட் லோட் கால்குலேஷன். ஓகேங்களா? ஒரு ஹீட் லோட் பில்டிங் கால்குலேட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் மேஜர் காம்போனன்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் தி சென்சிபிள் அண்ட் லேட்டன்ட் ஹீட் கெயின் டு பி கன்சிடர்ட் வைட் கால்குலேட்டிங் ஹீட் லோட். ஸோ எதெல்லாம் சென்சிபிள் ஹீட், அதாவது சென்ஸ் ஆவர் ஹீட்டு, ரெண்டாவது லேட்டன்ட் ஹீட்டு, அந்த ரெண்டுத்தோட கெயினு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஒரு ஹீட் லோட் கால்குலேட் பண்ணுறது. ஸோ அதில் எதுவெல்லாம் மேஜர் காம்போனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் ஹீட் கெயின் த்ரூ கிளாஸ், வால் அண்ட் ரூஃப். ஓகேங்களா? அடுத்தது டிரான்ஸ்மிஷன் ரேடியன்ட் ஹீட் கெயின் த்ரூ கிளாஸ், அப்புறம் ஹீட் கெயின் ஃப்ரம் லைட்டிங், அப்ளைன்ஸ் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் சென்சிபிள் அண்ட் லேட்டன்ட் ஹீட் கெயின் ஃப்ரம் பீப்புள், நம்ம மனுஷங்களே ஹியூமன்லேயே உண்டாகிற அந்த சென்சிபிள் அண்ட் லேட்டன்ட் ஹீட் கெயினும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது ஹீட் கெயின் வந்து ஃப்ரம் அட்ஜசன்ட் நான் கண்டிஷன் ஏரியா. ஓகேங்களா? அப்புறம் அவுட் சைடு ஹேர் ஹீட் கெயின், அதையும் எடுத்துக்கணும். அப்புறம் ஹீட் கெயின் டியூ டு வென்டிலேஷன் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன், இது எல்லாமே எடுத்துக்கணும் நம்ம. ஸோ அடுத்தது நம்ம, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஹீட் கெயின் தட் நீட்ஸ் டு பி கால்குலேட்டட் இன் ஹீட் லோட், அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் ஹீட் அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க, யூனிட் ஆஃப் ஹீட்ன்றது பிடியு, அதாவது பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட். இன்னும் ஃபர்தரா ஒரு பிடியுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பதில் என்ன, இஸ் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் 1 degree ஃபாரன்ஹைட் டெம்பரேச்சர் ஆஃப் 1 pound ஆஃப் வாட்டர். ஸோ ஒரு 1 pound ஆஃப் வாட்டர், 1 pound ஆஃப் வாட்டர் வந்து ஒரு 1 degree டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதை தான் 1 BTU அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் ஹீட்டு. ஓகேங்களா? இப்போ அடுத்ததா வரும், ரெண்டு ஹீட் சொன்னேன், டைப்ஸ் ஆஃப் ஹீட் கெயின் ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சென்சிபிள் ஹீட்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து இட் கேன் பி சென்ஸ்ட் ஆர் மெஷர்ட் பை ஆர்டினரி ட்ரை பல்ப் டெம்பரேச்சர்.
இது வந்து சென்சிபிலிட்டி எப்படி மெஷர் பண்ணலாம், நார்மலாக தொட்டு பார்த்தா சூடு இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் சென்சிபிளான ஹீட் எல்லாமே சென்சிபிள் ஹீட் தான். ஓகேங்களா, அது எப்படி மெஷர் பண்ண முடியும், ஒரு ட்ரைபல் தெர்மோமீட்டர் வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும். அதாவது ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் வந்து எப்படி நம்ம தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுறோம் அது மாதிரி நினச்சிக்கலாம் நீங்கள். ஸோ அந்த ஹீட் தான் சென்சிபிள் ஹீட். ஸோ இந்த சென்சிபிள் ஹீட் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஹீட் ஆடட் வித்தவுட் சேஞ்ச் இன் மாய்ஸ்சர் கண்டென்ட். ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ஹீட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து இட் கனாட் பி சென்ஸ்ட் ஆர் மெஷர்ட் பை அன் ஆர்டினரி ட்ரை பல்ப் தெர்மோமீட்டர். ஒரு ஆர்டினரி ட்ரை பல்ப் தெர்மோமீட்டரில் இது மெஷரே பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு ஹிடன் ஹீட், அதாவது மறைஞ்சிருக்கிற ஒரு ஹீட். ஸோ இது வந்து எப்படி இட் இஸ் அப்சர்வ்ட் ஆர் ரிலீஸ் வென் எவர் தெர் இஸ் எ சேஞ்ச் இன் ஃபேஸ். இது எப்போ தெரிஞ்சிக்க முடியும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறும்போது தான் இது தெரிஞ்சிக்க முடியும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு தண்ணி சுட வச்சிங்கன்னா வேப்பர் ஆகுது இல்லையா, அந்த கன்வர்ஷன் தான் நம்ம தெரிஞ்சு, அதுதான் லேட்டன்ட் ஹீட். இல்லை வேப்பர் ஆகி கண்டன்சேஷன் ஆகுது இல்லையா, கண்டன்சேஷன் ஆகி திரும்ப லிக்விட் ஆகுது இல்லையா, அந்த நிலையும் நம்ம லேட்டன்ட் ஹீட்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் ஆடட் வித் சேஞ்ச் இன் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் ஏர், ஜஸ்ட் ஆப்போசிட் டு சென்சிபிள் ஹீட் தான் இந்த டெஃபினேஷன். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, அதில் மூணு மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த ஒரு பில்டிங்க்கு எந்த மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்ஸ் த்ரூ வால்ஸ் வழியாக நடக்கும். அதுக்கு பேர் என்னது, கண்டக்ஷன் சொல்லுவாங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிற வால் வழியாக நடக்கிறதெல்லாம் கண்டக்ஷன் சொல்லலாம். அதே மாதிரி கிளாஸ் வழியாக நடக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு சூரிய ஒளி நம்ம வருது உள்ள ரூமுக்குள்ள வருதுன்னா த்ரூ கிளாஸ்னா அதுக்கு பேர் என்னது, ரேடியேஷன் சொல்லலாம். ஓகேங்களா, சோ இதுதான் மெயினா இங்க நம்ம பார்க்கணும் ஒரு பில்டிங்க்கு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா, விச் டைரக்ஷன் ஃபேசிங் ஆஃப் பில்டிங் கான்ட்ரிபியூட்ஸ் டு மோஸ்ட் அண்ட் லீஸ்ட் ஹீட் கெயின். சோ ஒரு பில்டிங் இருக்குன்னா ஓகேங்களா எந்த பக்கம் இருக்குன்றது நம்ம கண்டிப்பா பார்க்கணும், ஏன்னா எந்த பக்கம் அதிகமா நமக்கு ஹீட் கெயின் கிடைக்கும், எந்த பக்கம் கம்மியா ஹீட் கெயின் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கினாதான் பில்டிங் வந்து ஒரு HVAC டிசைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வெஸ்ட் ஃபேஸிங் வால் அப்படின்னா, வெஸ்ட் சைட் ஃபேஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஹையஸ்ட் சோலார் ஹீட் கெயின் கிடைக்கும். இதே வந்து நார்த் சைடு இருந்ததுன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து சோலார் ஹீட் கெயின் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து டிசைன் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை பார்ப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட் கெயின் சொல்கிறீங்களே அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து Q=U(A)(dT). அதாவது ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது எந்த சர்ஃபேஸ் மூலமாகவும், அல்லது அதாவது வால்னு நினச்சிக்கலாம், வால் மூலயமா ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னா அதுக்கு தான் ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படி, இந்த ஃபார்முலா எப்படியும் எழுதலாம். அதாவது BTU/H=area×temperature difference×heat transfer coefficient. ஓகேங்களா, அதுதான் யூ ஃபேக்டர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து யூ ஃபேக்டர். ஓகேங்களா, ஸோ இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் BTU/H எப்படி கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு வந்து ஏரியா வேணும், ஏரியா ஸ்கொயர் ஃபிட் அது என்னன்னு தெரியணும். ரெண்டாவது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் என்ன, டெல்டா டி. அடுத்தது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் யூ ஃபேக்டர் தெரியணும். அந்த யூ ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் பெர் அவர் இன்ட்டு டிகிரி ஃபேர்னிட் இன்ட்டு ஸ்கொயர் ஃபிட் வச்சு அதை கண்டுபிடிப்பாங்க. இல்லைனா அது வந்து டிசைனுக்கு ஒரு ஒரு மெட்டீரியலையும் அது கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா, எப்போ அப்போ பார்ப்போம் ஒன்றுன்னா. ஸோ ஹீட் கெயினுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், அதே மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. Q=M×Cp×dT. எம்ன்றது மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஃப்ளூயிட். ஓகேங்களா, சிபின்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அதே மாதிரி டிடின்றது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு என்ன ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BTU per hour equal to 500×gallons/min×dT. ஓகேங்களா, இதை வச்சு நீங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை கண்டுபிடிக்க முடியும் ஈஸியா. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து சர்ஃபேஸ்ல இருக்கிற ஹீட் கெயின் எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஃபுளோல இருக்கிற ஹீட் கெயினை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றதுக்கு தான் ஃபார்முலா. BTU H=CFM×1-BF×ΔT×1.08. CFM ஏர் ஃப்ளோ ரேட் உங்களுக்கு தெரியும், டெல்டா டி இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், அதாவது இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் தி ஸ்பேஸ். ஓகேங்களா, 1.08 வந்து ஒரு ஏர் ஃபேக்டர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஒரு மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர், ஏர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ 1-BF BF என்னது, பைபாஸ் ஃபேக்டர், இது வந்து கான்டாக்ட் ஃபேக்டர்னு சொல்றாங்க. அதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.88 அப்படின்றது தான் டிசைன்ல எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வாட் யூ வேல்யூஸ் யூ கன்சிடர் ஃபார் வால்ஸ் அண்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது ஒரு பில்டிங் எடுத்துக்கினீங்கன்னா அதில் வால்ஸ் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ என்ன யூ வேல்யூ நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க HVAC டிசைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கிளாஸ் இருந்ததுன்னு வச்சிங்களேன், ஒரு டபுள் கிளேசிங்னு சொல்லுவாங்க கிளாஸ், அதாவது டபுள் கிளாஸ் இருக்கும் ஃபெசர் கிளாஸ்லாம், அதுக்கு வந்து யூ வேல்யூ என்ன எடுத்துப்பாங்கன்னா 0.54 எடுத்துப்பாங்க. வித் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்ட்ஸ்லாம் இருக்கும் உள்ள வித் 45 degree டெம்பரேச்சர், அந்த கண்டிஷனில் 0.54 இருக்கும். இதே சிங்கிள் கிளேசிங், சிங்கிள் கிளாஸ் இருந்துன்னு வச்சிங்களேன், அது 0.56 எடுத்துப்பாங்க. இதே வந்து வால் வாலோட யூ வேல்யூ என்ன
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.36 எடுத்துப்பாங்க. அதாவது அப்போ என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பிரிக் வாலாக இருக்கும் வித் 3/8 இன்ச் பிளாஸ்டர் இல்லைனா ஜிப்சம் போர்டு. இந்த கண்டிஷனில் 0.36 எடுத்துப்பாங்க வாலோட யூ வேல்யூ. ஸோ ரூஃப்க்கு வந்து நான் என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.4 எடுத்துப்பாங்க. எப்படின்னா வித்தவுட் ஷேடாக இருந்ததுன்னா 0.4, ஷேடட் ரூஃபாக இருந்ததுன்னா 0.12. அதாவது அண்டர் டெக் இன்சுலேஷன் இருந்ததுன்னா ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. ஏன் இந்த யூ ஃபேக்டரும் ஆர் வேலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பில்டிங்க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிங்கன்னா நம்ம வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எனர்ஜி எஃபிஷியன்ட் விண்டோவும் டோரோ இல்லை இன்சுலேஷன் பில்டிங்கை நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. அதனுடைய வேல்யூ தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ அதனால அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இது வந்து போத் யூ ஃபேக்டர் அண்ட் ஆர் வேல்யூ ஆர் த மெஷர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இன்சுலேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. ஒரு மெட்டீரியலோட இன்சுலேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சதுக்கு நம்ம யூ ஃபேக்டரும் ஆர் வேல்யூன்னு தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா. இது வந்து நார்மலாக ரேட்டிங்கில் கொடுப்பாங்க ஆர் வேல்யூ யூ வேல்யூ. இந்த ஆர் வேல்யூன்றது மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், யூ வேல்யூன்றது மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ புரியுதுங்களா, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட் தெரிஞ்சுங்க நல்லா. எந்த மெட்டீரியல் வாங்கினாலும் கண்டிப்பாக அதில் வந்து இந்த யூ ஃபேக்டர் ஆர் வேல்யூலாம் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து 0.36 கொடுத்துருக்காங்க பாருங்க யூ ஃபேக்டர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர் வேல்யூ கொடுத்துருங்க, இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அது ஒரு மெட்டீரியலோட யூ ஃபேக்டர் என்ன ஆர் வேல்யூ என்னன்றது ஓகேங்களா. அடுத்து அந்த வாட் இஸ் யூ ஃபேக்டர்ன்றது நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். யூ ஃபேக்டர்ன்றது ஒரு ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மெட்டீரியல் அபிலிட்டி டு கண்டக்ட் ஹீட்டு அப்படின்னு இருக்குது. ஒரு ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு அபிலிட்டி இருக்கும் இல்லையா ஹீட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, அதை இது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். யூ ஃபேக்டர் அதை குறிக்குது எவ்வளோ அபிலிட்டி இருக்குது ஒரு மெட்டீரியலுக்கு அப்படின்றது ஓகேங்களா. இந்த ரேட்டிங் வந்து இந்த யூ ஃபேக்டர் ரேட்டிங் நம்ம விண்டோஸ் வாங்கினாலும் சரி இல்லை டோர் வாங்கினாலும் சரி எல்லாத்துலேயுமே இது குறிச்சிருக்கும் ஓகேங்களா. அதை அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எந்த ரேட்டிங்கு அப்படின்றது, யூ ஃபேக்டர் எவ்வளோ வேல்யூ அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுன்னா நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆர் வேல்யூவோட டைரக்ட் ஆப்போசிட் தான் யூ ஃபேக்டர் ஓகேங்களா. ஸோ யூ ஃபேக்டர் லோயராக இருந்ததுன்னா ஹீட் வந்து கம்மியாக தான் லாஸ் ஆகும். இன்னும் பக்கமாக எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க யூ ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இஸ் தி ரேட் அட் விச் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ எ பில்டிங் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. அது எப்படி வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, பிடியு பெர் அவர் இன்டூ ஸ்கொயர் ஃபீட் இன்டூ டிகிரி ஃபாரன்ஹைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் ஃபார்முலா ஓகேங்களா. யூ ஃபேக்டர்ன்றது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, பிரிட்டிஷ் தெர்மோமீட்டர் பெர் அவர் இன்டூ ஸ்கொயர் ஃபீட் இன்டூ டிகிரி ஃபாரன்ஹைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஆர் வேல்யூ. ஆர் வேல்யூனா இஸ் எ மெஷர் ஆஃப் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இன்னும் கிளியராக சொல்லணும்னா, ஒரு ஃப்ளோ ஆஃப் ஹீட்டை ஒரு ஹீட் ஃப்ளோ இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு மெட்டீரியலுக்கு எந்த அளவுக்கு அபிலிட்டி இருக்குது அந்த ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த வேல்யூ தான் ஆர் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா. நார்மலாக இது வந்து இன்சுலேஷனோட ரேட்டிங்கை இது குறிக்கத்தான் நம்ம நினச்சிக்கலாம் புரியுதா. அப்படி தான் இதை யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஆர் வேல்யூ ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கேல்குலேட் வென்டிலேஷன் சிஎஃப்எம் இன் ஹீட் லோட் கால்குலேஷன் ஃபார் கம்ஃபோர்ட் அப்ளிகேஷன். ஸோ வென்டிலேஷன் சிஎஃப்எம் கேல்குலேட் எப்படி பண்ணுறாங்க ஹீட் லோட் கால்குலேஷனில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வென்டிலேஷன் சிஎஃப்எம் வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஆஸ்ட்ரேல் இதுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் ஸ்டாண்டர்ட் ஆஸ்ட்ரேல. ஸோ கமர்ஷியல் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் வச்சிங்களேன், சிஎஃப்எம் பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 0.06 எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி சிஎஃப்எம் பெர் பர்சன் ஒரு பர்சனுக்கு எவ்வளோன்னா 5 எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏரியாவுக்கு வந்து 0.06 பர்சனுக்கு வந்து 5 எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ டோட்டல் சிஎஃப்எம் வந்து ஈக்குவல் டு சிஎஃப்எம் பேஸ்ட் ஆன் ஏரியா பிளஸ் சிஎஃப்எம் பேஸ்ட் ஆன் ஆக்குமென்சி. இது ஒரு டேட்டா எடுத்துப்பாங்க, ஏரியாவும் ஆளுங்க எவ்வளோ பேர் உள்ள ஆக்குமென்சி இருக்கோ அதை பேஸ் பண்ணி அது ஒரு டேட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு டேட்டா எடுப்பாங்க, சிஎஃப்எம் பேஸ்ட் ஆன் ஏர் சேஞ்சஸ் பெர் அவர் தான் வந்து ACPH சொல்லுவாங்க. ஸோ அது ஈக்குவல் டு 1 ACPH ஃபார் ஆஃபீஸ் அப்ளிகேஷன். ஸோ எந்த வேல்யூ அதிகமாக இருக்குன்னு பார்ப்பாங்க, ஏ வேல்யூ அதிகமாக இருந்தால் அதை எடுத்துப்பாங்க கணக்குக்கு, இல்லை பி வேல்யூ அதிகமாக இருந்தால் அதை எடுத்துப்பாங்க ஃபைனல் சிஎஃப்எம்மா ஓகேங்களா. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரேல் ஸ்டாண்டர்ட் 62.1/2019 வென்டிலேஷன் ஃபார் அக்செப்டபிள் இன்டோர் ஏர் குவாலிட்டியிலேருந்து எடுத்திருக்கு ஓகேங்களா. ஸோ ஒரு பேஸ்மெண்ட் வென்டிலேஷனுக்கு எக்ஸாஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ் ஏர் சிஎஃப்எம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது ஏசிபிஹெச் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர் சேஞ்சஸ் பெற அவர் தான் ஏசிபிஹெச்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஸ்மெண்ட் இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு ஆக்சுவலா, இதுவும் வந்து நேஷனல் பில்டிங் 2005 எடுத்திருக்காங்க. பேஸ்மெண்ட் எக்ஸாஸ்ட் ஏர் சிஎஃப்எம் ஃபார் நார்மல் ஆப்ரேஷன் இருந்ததுன்னா 15 எடுத்துப்பாங்க, ஏர் சேஞ்சஸ் பெறவருக்கு வந்து 15 அப்படின்னு. இது வந்து ஃபயர் ஆப்ரேஷன் இருந்ததுன்னா 13 எடுத்துப்பாங்க.
இது வந்து நேஷனல் பில்டிங் கோட் 2005 கிளியரா கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஃப்ரெஷர் சிஎஃப்எம் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது 0.8 இன்டு எக்ஸாஸ்ட் ஏர் சிஎஃப்எம் அட் நார்மல் மோட், நார்மல் ஆப்ரேஷன்ல எக்ஸாஸ்ட் ஏர் சிஎஃப்எம் இன்டு 0.8 எடுத்தீங்கன்னா அதுதான் ஃப்ரெஷ் ஏர் சிஎஃப்எம் அப்படின்றது கணக்கு. ஓகேங்களா, இதுதான் டிசைனுக்கு யூஸ் பண்றாங்க. சரி, 12வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹவு மச் லைட்டிங் லோட் அண்ட் அப்ளைன்ஸ் லோட் டு பி கன்சிடர்ட் ஹீட் லோட் கால்குலேஷன். ஸோ இந்த லைட்டிங் லோடு இருக்கு, அப்ளிகேஷன்லாம் இருக்கு இல்லையா, அப்ளைன்ஸ் லோட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஹீட் லோட் கால்குலேஷன் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டிங் லோட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், 1 watts per square foot எல்இடி லைட் ஆகுதுன்னா, இதே வந்து நான் எல்இடி லைட் ஆகுதுன்னா 1.25 watts எடுத்துக்கிறாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஓகேங்க, லைட்டிங் லோடு இக்யூப்மெண்ட்டு இல்லை அப்ளைன்ஸு லோடு இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி பிசி லேப்டாப் இல்லை ஏதோ மிஷின்ஸ் ஏதோ ஒன்றா இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா 0.15 kW per PC எடுத்துக்கிறாங்க. இல்லைனா ஹீட் லோடு டிசிபேஷன் ஆஃப் ஈக்யூப்மெண்ட் கிவன் பை அப்ளைன்ஸ் மேனுஃபேக்சர். ஸோ இதெல்லாம் சின்ன பெரிய இக்யூப்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே மேனுஃபேக்சரே கொடுத்துருப்பாங்க ஹீட் லோட் டிசிபேஷன் எவ்வளோ இருக்குன்னு, அதை வச்சு அதை தான் கணக்கு எடுத்துப்பாங்க ஹீட் லோட் கால்குலேஷன். ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வாட் வாட்டர் வெலாசிட்டி கன்சிடர்ட் வைல் டிசைனிங் சிஹெச்டபிள்யூ பைப்பிங், அதாவது சில் வாட்டர் பைப்பிங் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 meters per second மேலே கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க, அதுக்குள்ளே தான் இருக்கும் அது நார்மலாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வாட் ஜிபிஎம் பெர் டியர் டு பி கன்சிடர் ஃபார் சில்லர் அண்ட் கூலிங் டவர் அப்படின்னு இருப்பாங்க. ஜிபிஎம்ன்றது கேலன்ஸ் பெர் மினிட், ஓகேங்களா, பெர் டியருக்கு கல்குலேட் பண்ணுவாங்க. இது சில்லருக்கு பார்த்தீங்கன்னா 2.4 gallons per minute பெர் டியரும், கூலிங் டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 gallons per minute பெர் டியரும் கன்சிடர் பண்ணுவாங்க டிசைனுக்கு. ஓகேங்களா, இந்த 15th பார்த்தீங்கன்னா, ஃபார் ஏஹெச்யு பேனல் செலெக்ஷன் வாட் இன்சுலேஷன் டைப் அண்ட் திக்னஸ் யூ வில் ரெக்கமெண்ட் அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். அதுவும் இது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 50 mm திக் பாலி யூரித்தேன் இன்சுலேஷன் தான் கன்சிடர் பண்ணுவாங்க, அதாவது பிட்வீன் ஏஹெச்யு பேனல்ஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து நார்மலாக டிசைனுக்கு கன்சிடர் பண்ண எல்லாமே டேட்டா உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக வந்து அடுத்த வீடியோலும் நிறைய இன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டக்ட் டிசைனிங் சைசிங் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், அப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம், அப்புறம் வாட் வெலாசிட்டி யூ கன்சிடர் இன் இனிஷியல் டக்ட் பிரான்ச்சு சப் பிரான்ச்சு பிரான்ச் டேக் ஆஃப் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வாட் வெலாசிட்டி இஸ் கன்சிடர் வைல் டக்ட் டிசைனிங் ஃபார் எக்ஸாஸ்ட் ஏர் வென்டிலேஷன் ஆஃப் பேஸ்மெண்ட் கார் பார்க்கிங் ஏரியா, இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாட் ஃப்ரிக்ஷன் ரேட் இஸ் கன்சிடர் வைல் டக்ட் சைசிங், அப்புறம் டிசைனிங் இந்த கூலிங் காயில் டிசைனிங் இருக்குல்ல அதுக்கு வந்து வாட் கேன் பி தி காயில் என்டரிங் அண்ட் லீவிங் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரிக்ஷன் ரேட் கன்சிடர்ட் வைல் டிசைனிங் சிஹெச்டபிள்யூ பைப்பிங், சில் வாட்டர் பைப்பிங்லேயுக்கு ஃப்ரிக்ஷன் ரேட் என்ன கன்சிடர் பண்ணுறாங்க டிசைனிங்க்கு அதையும் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் ஃபர்தராக ஏதாவது நீங்கள் வந்து டவுட் இருந்தாலும் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம், அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுடைய பேராதரவு இருந்தால் மட்டுமே, உங்களுடைய மோட்டிவேஷன் இருந்தால் மட்டுமே, நீங்கள் வந்து இதை சப்போர்ட் பண்ணால் மட்டுமே, நீங்கள் வந்து இதுக்கான ரெஸ்பான்ஸு பண்ணால் மட்டுமே தான் அடுத்த வீடியோ இதை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இதை வந்து அடுத்த செகண்ட் பார்ட்டு எடுப்பேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.